சதவீதத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 260 சதவீதம் உயர்த்திருக்காங்க இந்த 7 ஆண்டுகளில். நம்பர் ஆஃப் டைம்ஸ் கேட்டால் பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ மினிஸ்டர் கூட பதில் சொல்லும்போது நாங்கள் வந்து 300 நாளில் வந்து 60 நாள் தான் வந்து ஏற்றிருக்கோம். தர்மேந்திர பிரதான் என்ன சொல்கிறாருன்னா எப்படிங்க நாங்கள் குறைக்க முடியும் எங்கள்கிட்ட போய் கேட்குறீங்களேங்கன்னு அவர் கேள்வி எழுப்புறாரு நாடாளுமன்றத்திலேயே. இல்லை நான் கேட்கறது வந்து எப்படி ஏற்றுனீங்க அதே மாதிரியே குறைக்கலாம். அவங்க போடும்போதே வந்து கிட்டத்தட்ட 2.5 மடங்கு 250லேருந்து 300 சதவிகிதம் மத்திய அரசே முதல்ல இதுக்கு வரி போட்டுறாங்க. நேரடி வருவாய் இவங்க பதவியேற்றதுலேருந்து 7 வருடமாக தொடர்ந்து குறைஞ்சிட்டு வருது. மறைமுக வருவாய்ங்கிறது இது போன்ற வரி ஜிஎஸ்டியோ இது போன்ற வரிகளோ வந்து மறைமுக வரி. மறைமுக வரி வந்து குறைவாக இருக்கணும். ஏன்னா இந்த மறைமுக வரிங்கிறது வந்து பறந்துவிட்ட மக்கள் வந்து எல்லா மக்களும் பே பண்ணக்கூடியதா. 138 கோடி மக்கள் பயன்படுத்துகிற பொருளுக்கு நம்ம வந்து 300% 250 300% வரி பே பண்ணுறோம். பிஎம்டபிள்யூ காருக்கு வந்து 28% வரி. இது போன்ற விஷயங்களால் வந்து மக்கள் பயன்படுத்தக்கூடிய அன்றாட பொருட்களினுடைய செலவுகளும் அல்லது அதனுடைய விலைகளும் கூட வாய்ப்பு இருக்கா இல்லைங்க. சாதாரண மக்கள் வந்து அத்தனை பேரும் பாதிக்கப்படுவாங்க. இப்போ 28% ஜிஎஸ்டி கொண்டு வந்தால் 5 ரூபாய் 7 ரூபாய் அதிகபட்சம் இது 30 ரூபா 32 ரூபா தான் பெட்ரோல் இன்னைக்கு இருக்கணும். 30 ரூபா தான் இருக்கணும். எனக்கு 100 டாலர் இருந்தப்போ 9 ரூபாய் எக்ஸைஸுங்க. இன்னைக்கு வந்து இப்போ 60 டாலர் தான் 50 60 டாலர் தான் இருக்குது. ஒட்டுமொத்த வரின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் ப்ரைஸில் வந்து 300% வரி போட்டிருக்கீங்க. உலகத்தில் எங்கேயாவது உண்டா இத்தனை சதவீதத்துக்கு வரியும்? நமக்கே வந்து ஒரு சீலிங் வச்சுருக்கோம் இவ்வளோ தான் இதில் வரி போடலான்னு. அந்த சீலிங்கை போய் பார்லிமெண்ட்டில் நீங்கள் அமெண்ட்மெண்ட் நிட்டு அதுக்கு மேலே உயர்த்துறீங்க. இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு உயர்த்துகிற நீங்கள் குறைக்கிறது என்ன சர்வசாதாரணம்? உடனே குறைச்சிருங்க, இன்றைக்கே குறைங்க. ஜிஎஸ்டியில் வருதுன்னு இன்றைக்கே அறிவிப்பு செய்யுங்க. இன்றைக்கே அறிவிப்பு செய்யுங்க. ஜிஎஸ்டியில் வருதுன்னு நம்ம பெட்ரோல் வந்து 32 ரூபாய் 35 ரூபாய்க்கு வந்துடும். இந்த காரணத்தினால விலைவாசி அவ்வளோ உணவுப் பொருளோட விலைவாசி குறைந்து உயர்ந்திருக்குது. சார் நான் 3 வேளை சாப்பிட்றோம், விலை உயர்வுனால 2 வேளை தான் சாப்பிடுவேன். 2 வேளை சாப்பிட்றவன் விலை உயர்வுனால 1 வேளை தான் சாப்பிடுவோம். இப்போ 90 ரூபா 95 ரூபாங்கிறது அதிகரிச்சு தான் போகணும். இல்லை இன்னும் அதிகரிச்சு தான் போகும். எப்படின்னா இவங்க வரியை கொண்டு வந்து உயர்த்தி வச்சுட்டாங்க. தமிழின் நம்பர் 1 அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் மணி மேட்டர்ஸ் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பொருளாதார பேராசிரியர் மதிப்பிற்குரிய திரு டாக்டர் ஜோதி சிவஞானம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா. ஒவ்வொரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை மையமாக வைத்து தான் அந்த நாட்டு மக்களினுடைய வளர்ச்சி வாழ்க்கை முறை அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு. அந்த மக்களினுடைய வாழ்க்கை முறையை வச்சு தான் அந்த நாட்டின் பொருளாதாரமும் இருந்து ரெண்டுமே பின்னி பிணைஞ்ச ஒரு விஷயமா இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்த்தீங்கன்னா எரிபொருள் தேவை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி உலகம் முழுக்கவே. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது எல்லோருமே ஒரு பாமர மக்கள்கிட்ட போய் கேட்டால் கூட ஏங்க வெளிநாட்டில் வாங்குறது கம்மியாக வாங்குறீங்க, ஏங்க எங்களுக்கு இவ்வளோ காசில் எரிபொருள் விற்கிறீங்க அப்படி ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க. மிக குறிப்பாக உச்சத்தை தொட்டதாக சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா 90 ரூபா 100 ரூபா வரைக்குமே கூட பெட்ரோல் விலை ஏறி இருக்கு. என்ன காரணம், யார் காரணம் அதுக்கு? வந்து அதாவது பெட்ரோல் விலை வந்து பெட்ரோல் போட்டால் எப்படி ஏறியும் அது மாதிரி ஏறி இருக்கு, எரியிற மாதிரியே ஏறி இருக்குது. ஒரே காரணம் வந்து வரி தான், அதன் மீது போடக்கூடிய வரி தான். இவங்க இந்த இன்றைக்கு உள்ள மத்திய அரசு வந்து பதவி ஏற்கும்போது 2014 டீசல் இது கச்சா எண்ணெயின் விலை வந்து 100 டாலர் கிட்டத்தட்ட 100 101 104 இந்த அளவில் இருந்து கச்சா எண்ணெய் இருந்தது. அன்னைக்கு வந்து மத்திய அரசு வந்து அதற்கு விதிக்கப்பட்ட வரி அந்த எக்ஸைஸ் டியூட்டின்னு சொல்லுவோம், அது வந்து என்னென்னா 9 ரூபா 1 லிட்டருக்கு. ஓகே, கலால் வரி 100 ரூபா கச்சா எண்ணெய் 100 டாலர் 100 டாலர் இருந்தப்போ அவங்க வந்து 9 ரூபா வந்து கலால் வரியாக விதித்தாங்க. டீசலுக்கு வந்து 3 ரூபா 3 ரூபா 23 பைசா சில்லற 3 ரூபா வச்சுங்க. இன்றைக்கி வந்து அது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட 40 ரூபா உயர்த்தப்பட்டிருக்கு. 35 ரூபா ஒரு 5 ரூபா வந்து இது இறக்குமதி பண்ணும்போதே இப்போ பண்ணிடுறாங்க. அதாவது அதில் 3 பங்கு இருக்குது பேசிக் ப்ரைஸுமோ. அந்த பேசிக் ப்ரைஸுக்கு அப்புறம் மத்திய அரசு போடுற வரி, அதற்கப்புறம் வந்து டீலர் கமிஷன், அதற்கப்புறம் மாநிலங்கள் போடக்கூடிய வரி. இது அத்தனையுமே உயர்ந்திருக்கு. கச்சா எண்ணெய் குறைஞ்சிருக்குது,
இதில் அந்த கஸ்டம்ஸ் டியூட்டி இருக்குல்ல, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு லிட்டருக்கு வந்து 5 ரூபாய் போடுறாங்க அதில். அடுத்தது வந்து மத்திய அரசு வந்து 35 ரூபாய், இப்போ அண்மையில் அந்த 9 ரூபாய் இருந்ததை வந்து 35 ரூபாயாக உயர்த்திருக்காங்க. எக்ஸைஸ் டியூட்டி, எக்ஸைஸ் டியூட்டியை சதவீதத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 260% உயர்த்திருக்காங்க இந்த 7 ஆண்டுகளில். நம்பர் ஆஃப் டைம்ஸ் கேட்டால் பார்த்தீங்கன்னா நிறையா, இப்போ மினிஸ்டர் கூட பதில் சொல்லும்போது நாங்கள் வந்து 300 நாளில் வந்து 26 நாள் 27 நாள் தான் வந்து நாங்கள் 60 நாள் தான் வந்து ஏற்றிருக்கோம், மீதி நாள்லாம் நாங்கள் ஏற்றல. ஒரு இல்லை, தர்மேந்திர பிரதான் என்ன சொல்கிறாருன்னா, எப்படிங்க நாங்கள் குறைக்க முடியும் எங்கள்கிட்ட போய் கேட்குறீங்களேங்கன்னு அவர் கேள்வி எழுப்புறாரு நாடாளுமன்றத்திலேயே. இல்லை, நான் கேட்குறது வந்து எப்படி ஏற்றுனீங்க அதே மாதிரியே குறைக்கலாம், ஏற்றுனது வந்து எப்படி ஏற்றுனாங்கன்னு சொல்லிடுறேன். 9 ரூபாய் இருந்ததை வந்து 35 ரூபாய் ஏற்றிருக்காங்க. அதுலேயும் வந்து குறிப்பாக வந்து இந்த கொரோனா வந்த பிறகு அந்த ஏப்ரல் மேல வந்து $20 கீழே போச்சு கச்சா எண்ணெயின் விலை வந்து 20. அந்த விலை குறைவோட பலன் வந்து சாதாரண மக்களுக்கு போயிடக்கூடாது. அதாவது அந்த இது ஆட்டோமேட்டிக்காக இவங்க ஒன்றும் செய்யாமல் இருந்தால் அந்த பலன் நமக்கு கிடைச்சிருக்கும். ஏன்னா நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேட்டட் ப்ரைஸிலிருந்து பெட்ரோலிய ப்ரைஸை வந்து டீரெகுலேட் பண்ணிட்டாங்க. பெட்ரோலுக்கு வந்து 2010 யூபி அரசு டீரெகுலேட் பண்ணிச்சு, 2014 வந்து இவங்க வந்து டீசலையும் டீரெகுலேட் பண்ணாங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, எண்ணெய் நிறுவனங்களே, இப்போ மினிஸ்டர் பார்லிமெண்ட்டில் சொன்ன மாதிரி எண்ணெய் நிறுவனங்களே கச்சா எண்ணெயின் உலக கச்சா எண்ணெயின் நிலவரத்துக்கு ஏற்ற மாதிரி விலையை தீர்மானிச்சுக்கலாம், இதில் அரசு தலையிடாதுங்கிறது தான். அப்படி சொல்லிட்டு $20 கீழே போனோன்னு என்ன செய்கிறாரு, கிட்டத்தட்ட வந்து 16 ரூபாய் வந்து டீசலுக்கு வந்து எக்ஸைஸையும் செஸ்ஸையும் வந்து உயர்த்துறாங்க. அதற்கு வந்து சட்டங்கள்லாம் வந்து இவ்வளோ தான் அதில் ஏற்றலாம், எக்ஸைஸ் வந்து செஸ் வந்து இவ்வளோ தான் இருக்கலாங்கிற மாதிரி அந்த சட்டத்தை போய் அமெண்ட்மெண்ட் பண்ணி பார்லிமெண்ட்டில் அதை போய் அமெண்ட்மெண்ட் பண்ணி அதுக்கு மேலே ஏற்றுறாங்க. 16 ரூபாய் டீசலுக்கு ஏற்றுறாரு, 13 ரூபாய் ஒரே ஸ்டோக்கில், 13 ரூபாய் பெட்ரோலுக்கு ஏற்றுறாரு. இவங்க ஆரம்பிக்கும் போது 9 ரூபாய் இருந்தது, அந்த 9 ரூபாய் அதிகம்னு சொல்லி போராட்டம் நடத்தின வீடியோலாம் சமூக வலைத்தளங்களில் வந்துகிட்டு இருக்குது. ஸோ ஒரே நாளில் வந்து 13 ரூபாய் அதுக்கு முன்னாடி ஏற்றிருக்காங்க, நிறைய ஏற்றிருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிட்டு வந்தாங்க. இது வந்து கோவிட் பீரியடில் வந்து விலை கடுமையாக செறிஞ்சதுனால அந்த பலன் வந்து யாருக்கும் போயிடக்கூடாது, மக்களுக்கு போயிடக்கூடாதுன்னு போய் சட்டத்தை திருத்தி 13 ரூபாயும் 16 ரூபாயும் ஒரே ஸ்டோக்கில் உயர்த்துறாங்க. அதுக்கப்புறம் 2 ரூபாய் 3 ரூபான்னு தொடர்ந்து உயர்த்திட்டு வந்திருக்கிறாங்க. இது அரசு தான் உயர்த்தது, அரசு தான் மத்திய அரசு முதல்ல உயர்த்தது. ஓகே, சரி, மத்திய அரசு தான் முதல்ல உயர்த்தது. 2 வரி உள்ளே வரும்போதே கஸ்டம்ஸ்னு போடுறாங்க, அதுக்கப்புறம் வந்து பேசிக் எக்ஸைஸ் டாக்ஸ்னு கேளிக்கை கலால் வரி ஒன்று போடுறாங்க, பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டின்னு போடுறாங்க. இது ரெண்டுமே வந்து அவங்க மில்லியன் டன்னுக்கு வந்து மெட்ரிக் டன்னுக்கு வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அதை நான் சும்மா ஒரு ரஃபாக ஒர்க் அவுட் பண்ணதில் 5 ரூபா ஒரு லிட்டருக்கு வந்து கச்சா எண்ணெய்க்கு 5 ரூபா உள்ளே வந்த பிறகு இவங்க போடுறது வந்து இன்றைக்கி வந்து 35 ரூபா, அது வந்து 9 ரூபாயாக இருந்தது. ஸோ 40 ரூபா கிட்டத்தட்ட வந்து நீங்கள் அடிப்படை விலை எப்படி வேணாலும் இருக்கு, இப்போ அடிப்படை விலை வந்து இந்த பேஸ் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 10 ரூபாய் கீழே போச்சு, 9 ரூபாய் கீழே போச்சு, நான் சொல்கிறேன் ஏப்ரல் மேல வந்து 9 ரூபாய், அப்போ தான் இதை வந்து கடுமையாக உயர்த்துறாங்க. ஸோ விலை குறையும் போது உலகத்தில் இன்டர்நேஷ்னல் க்ரூட் ஆயில் கச்சா எண்ணெயின் விலை குறையும் போது அந்த பலன் சேர்ந்துடக்கூடாது மக்களுக்குன்னு சொல்லி இந்த விலையை வந்து உயர்த்திருக்காங்க. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு உயர்த்தின நீங்கள் வந்து குறைக்க முடியாதுன்னு எப்படி சொல்லுவீங்க? குறைக்கிறது திரும்ப எப்படி ஏற்றுனீங்களோ அதே மாதிரி குறைச்சிடலாம், அது ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் சதவீதத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்க வந்து 35, இப்போ இது ஒரு 5, 40 ரூபா 20-25 ரூபா வச்சுக்கோங்க பெட்ரோல், அது வந்து 60 ரூபா 65 ரூபா இதை சேர்க்கும் பேஸ் ப்ரைஸோடு சேர்க்கும்போது. அதற்கு மேலே வந்து டீலர் கமிஷனை ஏற்றிருக்காங்க. டீலர் கமிஷன் வந்து இவங்க பதவி ஏற்கும்போது 700 ரூபாயோ என்னமோ இருந்தது பர் மெட்ரிக் டன்னுக்கு, அதை வந்து 2600 ரூபாய் வரைக்கும் ஏற்றிருக்காங்க. ஸோ இந்த டீலர் கமிஷனை நிர்ணயிக்கிறது யார் சார்? மத்திய அரசு தான் நிர்ணயிக்கிறாங்க, மத்திய அரசு தான் என்னென்ன இவங்க கமிஷனர் டீலர் கமிஷனர் அதை வந்து உயர்த்திருக்காங்க, 3-4 மடங்கு கிட்டத்தட்ட வந்து உயர்த்திருக்காங்க அதிகம். ஸோ அது இல்லாமல் இதில் இன்னொரு காம்பனன்ட் இருக்குது, எத்தனால் வந்து 10% சேர்க்குறாங்க, அதன் விலை வந்து குறைவு. இப்போ இவங்க சார்ஜ் பண்ணுற 90 ரூபாய் 100 ரூபாயில் அது வந்து 1/3 என்னமோ தான் வந்து எத்தனால் விலை வந்து இங்கே இது பண்ணுறது, அதையும் வந்து இதே ரேட்டுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. அதில் 10%னா இப்போ நீங்கள் 30 லிட்டர் போட்டிங்கன்னா 3 லிட்டர் எத்தனால் அது? ஸோ அந்த 3 லிட்டருக்கும் வந்து நீங்கள் வந்து 90 ரூபாய் கொடுக்குறீங்க, அதன் விலை குறைவு தான், 30-40 ரூபா தான் அதனுடைய விலை, எங்கே பாருங்கள் அதுக்கும் வந்து 90 ரூபாய். ஸோ இப்போ இந்த காம்பனண்ட் எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா அவங்க போடும்போதே வந்து கிட்டத்தட்ட 2.5 மடங்கு 250-300% மத்திய அரசே முதல்ல இதுக்கு வரி போட்டுடுறாங்க. 20-25 ரூபா பேஸ் ப்ரைஸு,
நீங்கள் வந்து அதற்கு மேலே இது ஒரு 40 ரூபா டீலர் கமிஷன் இந்த எத்தனால் இதெல்லாம் சேர்த்தீங்கன்னா அது ஒரு 5 ரூபா கிட்டத்தட்ட ஒரு 45 ரூபா கிட்டத்தட்ட வந்து இவங்க வந்து அதன் மேலே வந்து பேஸ் ப்ரைஸ் மேலே போடுறாங்க. ஸோ 10 ரூபா 9 ரூபாய்க்கு போனப்போ இதை போட்டாங்க. இல்லை இவர் தொடர்ந்து இந்த மாதிரி வந்து கச்சா எண்ணெய் விலை குறைவாக இருந்தாலுமே கூட இவ்வளோ அதிகமான வரிகளை விதிப்பதற்காக மத்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய காரணங்கள் என்னென்ன சார்? இல்லை காரணங்கள் இப்போ தான் சொன்னார் மினிஸ்டர் சொன்னார். எங்களுக்கு வந்து நலத்திட்டங்களுக்கு வந்து நாங்கள் மட்டும் பண்ணல, மாநில அரசும் ஒரு காரணம், மாநில அரசும் போடுது. அடுத்த திட்டங்களுக்கு நாங்கள் ரெண்டு பேரும் திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு இந்த வரி வேணும் அப்படிங்கிறாங்க. உண்மைதான், அரசுக்கு வந்து வரி வருவாய் வேணும். பட் அது வந்து எந்த அளவுக்கு வசூலிப்பீங்க, யார்கிட்டருந்து வசூலிப்பீங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. இப்போ கார்ப்பரேட் நிறுவனங்கள் நேரடி வருவாய்னு சொல்கிறோம், அந்த வரி வருவாய் தான் ஒரு நாட்டில் வந்து அதிகமாக இருக்கணும். நேரடி வருவாய் இவங்க பதவியேற்றதுலேருந்து 7 வருடமாக தொடர்ந்து குறைஞ்சிட்டு வருது. மறைமுக வருவாய்ங்கிறது இது போன்ற வரி, ஜிஎஸ்டியோ இது போன்ற வரிகளோ வந்து மறைமுக வரி. மறைமுக வரி வந்து குறைவாக இருக்கணும். ஏன்னா இந்த மறைமுக வரிங்கிறது வந்து பறந்துவிட்ட மக்கள் வந்து எல்லா மக்களும் பே பண்ணக்கூடியது. அவங்க 138 கோடி மக்களும் பே பண்ணும்போது வந்து அது குறைவாக இருந்தால் தான் வந்து எளிமையாக இருக்கும். எல்லாரும் பே பண்ணுறதுனால உங்களுக்கு வருவாயும் வரும். ஆனால் குறைவாக பே பண்ணக்கூடிய வசதி உள்ளவர்கள் பே பண்ணக்கூடிய கார்பரேட் டேக்ஸோ இல்லை வந்து லக்ஸுரி திங்ஸுக்கான டேக்ஸோ, கோல்டு ஜில் இது போன்ற லக்ஸுரி கார் இது போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் வந்து வரி அதிகமாக போடணும். சின் டேக்ஸ்னு சொல்லுவோம், லிக்கருக்கு இது போன்ற விஷயங்கள் நீங்கள் வந்து குறைவான மக்கள் பயன்படுத்துகிறாங்க, வசதியானவர்கள் பயன்படுத்துகிறாங்க, வரி கூடுதலாக வாங்கணும். இவங்க அதற்கு நேர் மாறாக செய்கிறாங்க. அந்த வரியை வந்து வசதி உள்ளவர்கள் பயன்படுத்தக்கூடியதுக்கோ லக்ஸுரி இதுக்கெல்லாம் வந்து இப்போ லக்ஸுரி காருக்கு பிஎம்டபிள்யூக்கு வந்து 28% அட் த மேக்ஸிமம். இங்கே நம்ம வந்து 300% நீங்கள் நானும் பே பண்ணுறோம். 138 கோடி மக்கள் பயன்படுத்துகிற பொருளுக்கு நம்ம வந்து 300% 250 வரி பே பண்ணுறோம். பிஎம்டபிள்யூ காருக்கு வந்து 28% வரி, கார்பரேட்டுக்கு 22%, அதுவும் புதுசாக ஆரம்பிச்சிங்கன்னா 15%, ஒரு சிலருக்கு எக்ஸாம்ஷனே 0, டேக்ஸே கிடையாது. இது என்ன வரி கொள்கை இது? அப்போ தான் வந்து தொழில் வாய்ப்புகள் பெருகும், வேலைவாய்ப்புகள் பெருகும், வேறு வழி கிடையாது அப்படின்னு அவங்க ஒரு காரணத்தை முன்வைக்கிறாங்களே. இல்லை இல்லை இல்லை, அதெல்லாம் இப்போ அது மாதிரி நடந்திருக்கான்னு கேட்குறோம். இப்போ இவங்க இந்த பட்ஜெட் வந்து இன்றைக்கி நிதியமைச்சர் சொல்கிறாங்க சென்செக்ஸ் உயர்ந்துருச்சு பாருங்கள், இது ஒரு குறியீடுங்கிற மாதிரி அதை வந்து கைதட்டிக்கிறாங்க. இப்போ போன பட்ஜெட் வந்து சென்செக்ஸ் கீழே விழுந்தது, கீழே விழுந்த பிறகு பட்ஜெட்டுக்கு அப்புறம் வந்து இடையில செப்டம்பரில் தானே இந்த வரியை வந்து குறைச்சிங்க. சரி, பொருளாதாரம் வளர்ந்துருச்சா, எதற்காக நீங்கள் குறைச்சிங்க? முதலீடு அதிகமாகும், முதலீடு அதிகமாகி வளர்ச்சி விகிதம் அதிகமாகும். நீங்கள் நீங்கள் குறைச்சதுனால அது நடந்துருச்சா? நடக்கலையா? சரி, நடக்கலைனால வித்ட்ரா பண்ணிடுவீங்களா, திரும்ப பெற்றுக்குவீங்களா? பெற மாட்டீங்க. ஸோ இப்போ இதை உயர்த்தினதை எப்படி குறைக்க மாட்டேங்கிறாரோ அதே மாதிரி அதை இறக்குனதை வந்து ஏற்ற மாட்டோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் இவர் வந்து குறைக்க முடியாதுன்னு சொல்கிறது வந்து இப்போ ஏற்க முடியாது, பொய்யான ஒரு இது. இங்கே பாருங்க, அது குறைக்க மாட்டேன்னு சொல்கிறேன், நீங்கள் நான் குறைக்க மாட்டேன்னு சொல்லுங்கள், அது வேறு. நான் குறைக்க முடியாதுங்கிறது கஷ்டப்பட்டு ஏற்றிருக்கீங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு இதை ஏற்றுனதை வந்து எப்படி குறைக்க முடியாமல் போயிடும்? நீங்கள் தானே ஏற்றுனீங்க. ஸோ இவ்வளோ தூரம் ஏற்றிருக்கும் போது அதுவும் இப்போ அந்த சதவீதம் எந்த சதவீதம் ஏற்றிருக்காங்க இவங்க பவருக்கு வந்த பிறகுன்னு பார்த்தீங்கன்னா 9 ரூபாயிலேருந்து இன்றைக்கி உள்ள அளவுக்கு வந்து இப்போ 35 ரூபாய் இந்த 5 சேர்த்திங்கன்னா 40 ரூபானா எத்தனை மடங்கு பார்த்துங்க, எத்தனை மடங்கு? ஸோ அத்தனை மடங்கு ஏற்றிருக்காங்க. டீசலுக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ 1000% மேலே, 1000-1200% கிட்டத்தட்ட ஏற்றிருக்காங்க. இது போன்ற விஷயங்களால் வந்து மக்கள் பயன்படுத்தக்கூடிய அன்றாட பொருட்களினுடைய செலவுகளும் அல்லது அதனுடைய விலைகளும் கூட வாய்ப்பு இருக்கா? இல்லைங்க, அத்தனை என்டையர் பொருளாதாரமே பாதிக்கப்படுது. மக்கள் மட்டும் இல்லை, சாதாரண மக்கள் வந்து அத்தனை பேரும் பாதிக்கப்படுவாங்க. சரி, இன்றைக்கி வந்து அதுவும் இன்னொரு விஷயம் வந்து இதில் கோவிட் பாதிக்கப்பட்டு பொருளாதாரத்தில் வந்து இந்த முறைசாரா துறையில் வந்து 94% தொழிலாளர்கள் முறைசாரா துறையில் இருக்காங்க. அவ்வளவு பேரும் வேலை இழந்திருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து 100 நாள் வேலைவாய்ப்புக்கு திட்டத்துக்கு ஒதுக்கீடு செஞ்ச இந்த பட்ஜெட்டில் 98% பணத்தை வந்து பயன்படுத்திட்டாங்களாம். 98% பயன்படுத்திட்டு மீதி பேருக்கு வேலை கொடுக்க முடியல. 7.8 மில்லியன் கிட்டத்தட்ட 8 மில்லியன் ஒர்க்கர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்காங்க, அவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க மாநிலங்கள். ஏன்னா மத்திய அரசுலேருந்து பணம் வந்தால் தான் அதை செய்ய முடியும். ஓகே, ஸோ இது 40,000 நிதியை வந்து அதிகமாக ஒதுக்கீடு செஞ்சு, 110,000 ஒதுக்கீடு செஞ்சு, அது மொத்தத்தையும் வந்து 10 மாதத்திலே பயன்படுத்தப்பட்டிருக்கு. அவ்வளோ டிமாண்ட் அதுக்கு. இவ்வளோக்கு 45 நாள் தான் வேலை கொடுக்குறோம். ஒரு குடும்பத்துக்கு ஒருவருக்கு 100 நாள் வேலை கொடுக்கணும். இது அரசு கொடுக்குற உத்தரவாதம், ஒரு ரைட் பேசிஸில், உங்களுடைய உரிமைங்கிற பேசிஸில் இந்த திட்டம். அந்த திட்டத்துக்கு வந்து 45 நாள் தான் கொடுக்குறோம். அதுலேயும் 8 மில்லியன் பேருக்கு வேலை இல்லைன்னு இன்றைக்கி சொல்லியிருக்காங்க.
8 மில்லியன் 80 லட்சம் பேருக்கு வேலை ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. எனக்கு வேலை வேணும்னு அவங்களுக்கு வேலை இல்லைன்னு இருக்கும். ஏன்னா போதுமான நிதி ஒதுக்கீடு செய்யல. இது வந்து 110,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சு இப்போ அடுத்த வருஷத்துக்கு இதை விட பட்ஜெட்டில் குறைவாக 73,000 கோடி தான் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த நிலை இன்றைக்கி மாறப்போகிறது இல்லை இந்த நியர் ஃபியூச்சரில். இப்போ இவங்கெல்லாம் யாருன்னா இங்கே வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய்க்கு வேலை செஞ்சவங்க. எஸ், இவங்க வந்து எந்த வேலையும் கிடைக்காம ரிவர்ஸ் ரிட்டர்ன் மைக்ரெண்ட்ஸ் இங்கேருந்து திரும்பி போனாங்களே இவங்கெல்லாம் போய் அவங்க சொந்த ஊரில் வேறு எந்த வேலையும் கிடைக்காதனால அவன் வந்து 700 ரூபாய் 1000 ரூபாய் வரைக்கும் வேலை செய்யக்கூடியவன். டெய்லி சம்பளத்துக்கு வேலை செய்வான். அவன் வந்து இன்றைக்கி வேறு எதுவுமே அங்கே கிடைக்காதனால அங்கே எதுவும் இல்லைன்னா இங்கே வந்தான். கண்டிப்பாக இப்போ திருப்பி போயிட்டு வேறு எந்த வேலையும் இல்லாதனால இதில் போய் ரிஜிஸ்டர் பண்ணுறான். இதில் ஒரு 200 ரூபாயும் கிடைச்சாலும் பரவாயில்லன்னு அந்த வேலையும் இல்லைன்னு இருக்கும். அப்போ அதுக்கு கூட நிதி ஒதுக்கீடு செய்யாமல் செலவில் இங்கே பாருங்கள் இந்த சாதாரண மக்கள் மேலே இது ஒரு பலு. அத்தனை பேரும் பாதிக்கப்பட்டிருக்கோம். அதன் மீது உள்ள பலு என்னென்னா ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி வந்து செகட்டு மணிக்கு நம்ம வந்து இப்போ சாதாரண மக்கள் மறைமுகமாக பே பண்ணுறோம். அது அதிகபட்சம் 28% வச்சுங்க. இது வந்து கடுமையான வரி. இல்லை இதை குறித்து பேசும்போது கூட சார் இப்போ ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா சாதாரணமாக பொருளாதாரத்தை ரொம்ப கூர்ந்து கவனிக்காமல் இருந்தாலும் அதுமாரி விருப்பம் இருக்கிறவங்க பெட்ரோல் ஏங்க ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரல அப்படி கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விலைக்கு பெட்ரோல் விற்பாங்களேங்க அப்படிங்கிறாங்க. அந்த கருத்து மீது உங்களுடைய பார்வை இல்லை? இல்லை அதுதான் சொல்கிறேன். அன்றைக்கி இப்போ இவர் என்ன சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் மத்திய அரசு வந்து உடனே மாநில அரசை கை காட்டிடுறாங்க. மத்திய அரசு தான் ஜிஎஸ்டியை கொண்டு வந்தது முன்கை எடுத்து. ஓகே, அவங்க தான் மாநிலங்கள் வேண்டான்னு சொல்லி அதை வந்து மறுத்து மறுத்தாங்க. பல ஆண்டுகளாக வந்து ரெசிஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை பிடிவாதமாக அமுல்படுத்தினது மத்திய அரசு. இப்போ வந்து இதை மட்டும் சொல்லும்போது மாநில அரசை கை காட்டுறாங்க. இனிமோ மாநில அரசு தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி. இல்ல யார் கையில இருக்கு? இதை மத்திய அரசு கையில தான் இருக்கு, நிதியமைச்சக கையில தான். இந்த முதல்ல எக்ஸைஸையும் இந்த செஸ் இதுல வந்து பாதிக்கு மேல செஸ் அதான் மாநிலங்கள்கிட்ட பிரிச்சுக்க மாட்டாங்க. அதை இப்போ செஸ் வேற அதில் போட்டுக்கிட்டு என்னென்ன செஸ் போடுறாங்க? விவசாயத்துக்குன்னு ஒரு செஸ் போடுறாங்க, ரோடு போடுறதுக்குன்னு ஒரு செஸ் போடுறாங்க, நேச்சுரல் கலாமிட்டிக்குன்னு ஒரு செஸ் போடுற. இது மாதிரி வெவ்வேறு காரணங்களுக்கு செஸ் வசூல் பண்ணி அந்த காரணங்களுக்கும் அதை பயன்படுத்துறது இல்லை. செஸ்ஸுங்கிற பேரில் மாநிலங்கள்ட்டையும் பிரிக்கிறது இல்லை. ஸோ இப்படி மத்திய அரசு முழுக்க முழுக்க இது வந்து மத்திய அரசனுடைய பொறுப்பில் இருக்குது. ஸோ அவர்கள் முன்கை எடுத்தால் தான். இப்போ 28% ஜிஎஸ்டி கொண்டு வந்தால் 5 ரூபாய் 7 ரூபாய் அதிகபட்சம் இது 30 ரூபா 32 ரூபா தான் பெட்ரோல் இன்றைக்கி இருக்கணும். 30 ரூபா தான் இருக்கணும். ஆமாம், எனக்கு $100 இருந்தப்போ 9 ரூபாய் எக்ஸைஸுங்க. இன்றைக்கி வந்து இப்போ $60 தான், 50 60 டாலர் தான் இருக்குது. பாதிக்கு குறையணும்ல அது. நீங்கள் அதற்கு மேலே வந்து இப்போ 1000 மடங்குக்கு மேலே வந்து இதனுடைய எக்ஸைஸையும் செஸ்ஸையும் வந்து உயர்த்தி வச்சுருக்கீங்க இந்த 7 வருடத்தில். அடுத்து ஒட்டுமொத்த வரின்னு பார்த்தீங்கன்னா பேஸ் ப்ரைஸில் வந்து 300% வரி போட்டிருக்கீங்க. உலகத்தில் எங்கேயாவது உண்டா இத்தனை சதவீதத்துக்கு வரியும்? அதாவது எவ்வளோ வரி போட்டிருக்கீங்க? கஸ்டம்ஸு, ஸ்பெஷல் எக்ஸைஸு, செஸ்ஸு, 2-3 செஸ்ஸு, அது இல்லாமல் எக்ஸைஸு, இங்கே ரிஃபைன் பண்ண பிறகு எக்ஸைஸு, அது இல்லாமல் டியூட்டி, வெரைட்டியாக போட்டிருக்காங்க சார். இப்படி இருக்குது. ஆனால் நான் இந்தியாவுடைய அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய நேபாளாக இருக்கட்டும், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளில் வந்து பெட்ரோல் உள்ள கம்மியாக தான் இருக்குன்னு பிரபல எம்பிக்கள்லாம் கூட ட்வீட் போடுறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. எப்படி ஒப்பீடு பார்க்குறீங்க? உண்மைதாங்க, உண்மைதான். இது மாதிரி வரி வந்து எங்கேயுமே உலகத்தில் எந்த நாட்டிலையும் வரி விதிக்கலை. வரி வந்து இது மாதிரி வந்து எந்த, ஏன்னா இது ஒரே க்ரூட் ப்ரைஸ் தானே எல்லாருக்கும். எஸ், அப்படி இருக்கும்போது அவங்க கொடுக்க முடியும். இவங்க ஏற்றுமதி செய்கிறதே இன்னும் குறைவாக இருக்குங்க. 30 ரூபா 32 ரூபாய்க்கு தான் ஏற்றுமதி செய்கிறாங்க. அடுத்தது வந்து இங்கே நமக்கே வந்து ஒரு சீலிங் வச்சுருக்கோம், இவ்வளோ தான் இதில் வரி போடலான்னு. அந்த சீலிங்கை போய் பார்லிமெண்ட்டில் நீங்கள் அமெண்ட் பண்ணிட்டு அதுக்கு மேலே உயர்த்துறீங்க. என்ன நோக்கத்தில் அதெல்லாம் செய்கிறீங்க? திருத்தம் பண்ணி அதை விட அதிகமாக உயர்த்துறாங்க. ஆ, இவ்வளோ தான் பண்ணலான்னு ஏற்கனவே இப்போ வந்து நம்ம எவ்வளோ கடன் வாங்கலான்னு ஒரு சட்டம் கொண்டு வந்துருக்கலாம். அதே மாதிரி இதன் மேலே இவ்வளோ தான் வரி போடலான்னு ஒரு சீலிங் இருக்குது, அதை போய் அமெண்ட்மெண்ட் பண்ணி இதுக்கு மேலே நம்ம போடுவோம் அப்படின்னு 18 ரூபா வரைக்கும் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஓகே, அப்போ அதனுடைய நோக்கம் என்ன? இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு உயர்த்துற நீங்கள் குறைக்கிறது என்ன? சர்வசாதாரண உடனே குறைச்சிருங்க, இன்றைக்கே குறைங்க. ஜிஎஸ்டியில் வருதுன்னு இன்றைக்கே அறிவிப்பு செய்யுங்க, இன்றைக்கே அறிவிப்பு செய்யுங்க. ஜிஎஸ்டியில் வருதுன்னு நம்ம பெட்ரோல் வந்து 32 ரூபாய் 35 ரூபாய்க்கு வந்துடும். இன்றைக்கி ஒரு அறிவிப்பு கொடுக்கணும். ஜிஎஸ்டியில் 28% கூட வச்சுங்க, 28 வச்சுங்க. அதில் வந்து நீங்கள் வந்து 14% ஸ்டேட்டுக்கும் 14% சென்டருக்கும் ஹையஸ்ட் ரேட்டு வச்சுக்கிட்டால் கூட இது 30-35 ரூபாய்க்கு தாண்டாது. இது ஏன் மத்திய அரசாங்கம் செய்ய தயங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லைங்க, இதில் இது ஒரு அரசியல் பொருளாதாரம். அவங்க வந்து இதை வந்து செய்ய விருப்பப்படல. அவ்வளோ செஞ்சால் மக்களுடைய பேராதரவு கிடைக்கும் போது அப்புறமும் ஏன் செய்ய தேங்க? அப்போ யாருக்காக நடந்து கொண்டிருக்கிறது ஆட்சின்னு ஒரு கேள்வி. நான் ஒரு ஒரு இது சொல்கிறேன். அதாவது ஷேகர் குப்தான்னு சொல்லி இந்த பிரிண்ட்டுன்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, கட் த கிளட்டர்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதில் வந்து அவர் சொல்கிறாரு, மக்கள் வந்து இதை வந்து ஏற்றுக்கிட்டாங்க, முக்கியமாக மிடில் இன்கம் குரூப் வந்து ஏற்றுக்கிட்டாங்க.
இப்போ இந்த பட்ஜெட்டில் நடுத்தர வர்க்கத்துக்கு வந்து எதுவும் இல்லை. ஏழு வருஷமாக வந்து நான் வந்து இன்கம் டேக்ஸை வந்து குறைப்போம். கார்பரேட்டுக்கு 15%, 22% பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து 43% பே பண்ணுறோம் சாதாரண நடுத்தர வர்க்கங்கள். அவர்களுக்கு இவர் எதுவும் செய்யலை அப்படிங்கிறாங்க. பட் அவர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் இருந்த போதும் கூட பெட்ரோல் விலை உள்ளே இருந்தால் கூட அவங்க வந்து ஏற்றுக்கிட்டாங்க, அவங்க ஒன்றும் பெருசாக இதை வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணல அப்படிங்கிறார். சரி, நடுத்தர மக்கள் ஏற்றுட்டாங்க, சாதாரண மக்கள் அவங்களை எப்படி பாதிக்கும் தெரியுங்களா? இப்போ நான் 100 ரூபாய் இங்கே விலைவாசி அவ்வளோ கடுமையாக உயர்ந்திருக்கு. இதன் விலை இந்த காரணத்தினால விலைவாசி அவ்வளோ உணவுப் பொருளோட விலைவாசி உயர்ந்திருக்குது. சார், நான் 3 வேளை சாப்பிட்றவன் விலை உயர்வுனால 2 வேளை தான் சாப்பிடுவேன். 2 வேளை சாப்பிட்றவன் விலை உயர்வுனால 1 வேளை தான் சாப்பிடுவோம். நம்ம அன்றாட செலவில் வந்து சாதாரண மக்கள் 2-வீலரோ இந்த பிஸ்னஸுக்கு போகிறவங்க இந்த டெலிவரி பாய்ஸ் அத்தனை பேரும் லாரி வேனு அத்தனையும் வந்து டீசல் இதெல்லாம் வந்து பெட்ரோல் பயன்படுத்துகிறவங்களாம் சாதாரண மக்கள். அவர்கள் அன்றாட வாழ்வில் வந்து இது ஒரு முக்கியமான பங்கு. அவர்கள் வருமானத்தில் மிக கணிசமான பகுதியை மிக அதிகமான பகுதியை இதுக்கு பயன்படுத்துகிறாங்க. அப்படின்னா அவங்கள்ட்டிருந்து நம்ம அத்தனையும் வாங்குகிறோம். அப்போ அந்த அவ்வளோக்கவ்வளோ அவங்கள்ட்டருந்து வரி வாங்குகிறோமோ அவ்வளோக்கவ்வளோ அவங்களோட நுகர்வு குறையும்ல, அவர்களுடைய பயன்பாடு அதிகமாக இருக்காது, செலவும் அதிகமாக செய்ய மாட்டாங்க. மற்ற உணவுகளுக்கு மற்ற இதுக்கெல்லாம் அவங்க செலவு குறையும். ஸோ விலைவாசி உயர்வு வந்து சாதாரண மக்களை கடுமையாக பாதிக்கும். நடுத்தர மக்களை வந்து கொஞ்சம் சேவிங்ஸ் குறையும், வசதியானவங்களுக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் கீழ்த்தட்டு மக்களுக்கு கடுமையான பாதிப்பு. ஏன்னா அவங்க நுகர்வே குறைஞ்சி போயிடும். 3 வேளை சாப்பிடணும், 2 வேளைக்கு தள்ளப்படுவான். 2 வேளை 1 வேளைக்கு தள்ளப்படுவான். மாநில அரசாங்கத்தால் எந்த விதமான ஒரு தலையீட்டையும் இதில் வந்து செலுத்த முடியாதா, எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாதா? அவங்களால என்ன முடியும், அவங்கள இல்லை என்ன சார்? இல்லை, அவங்க பகுதியில் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கலாம். பட் இவங்க ஏற்றும் போது அவங்க இதையும் சேர்த்து ஏற்றிக்கிறாங்க. இங்கே பாருங்க, அவங்களும் இது ஒரு அக்கேஷன் சொல்லி, ஏன்னா அவங்களுடைய வரி வருவாய் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால் வந்து அவங்களும் வந்து இதை வந்து ஏற்றிக்கிறதுக்கு இதை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. பட் மத்திய அரசு இது ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரேன்னு சொல்லிட்டு முடிஞ்சு போச்சு. அப்போ ஏன் எல்லா மாநில அரசாங்களும் அமைதியாக இருக்கிறாங்க? ஏன் யாருமே மத்திய அரசு குரல் கொடுக்கல? இல்லை, கேட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ இதெல்லாம் இப்போ இந்த இதை கேட்க மாட்டாங்க. இது ரெண்டு பேருக்கும் வசதியாக இருக்குது. சரி, இப்போ இந்த வருவாயை பொறுத்த வரைக்கும் நான் 3/1 மாநிலத்துக்கு கிடைக்குது, 2 மத்திய அரசுக்கு கிடைக்குது. ஸோ அதனால் வந்து இவர்களுக்கு வந்து அது வசதியாக இருக்கிறதுனால வந்து இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து எப்படி சார்ஜ் பண்ணுறோம், 15% வேட்டு வேல்யூ ஆடட் டேக்ஸு ப்ளஸ் வந்து 13 ரூபாய் பர் லிட்டருக்கு, 1 லிட்டருக்கு 2 விதமாக சார்ஜ் பண்ணுறோம். அதாவது இவங்க எவ்வளோ ஏற்றினாலும் வந்து அதில் ஒரு பர்சன்டேஜ் போடும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏற்றுற இது நமக்கு வரியாக வந்துடும். இங்கே 15%, அது இல்லாமல் 13 ரூபாய் ஃபிக்ஸடாக இது ரெண்டும் சேர்ந்து. சில பேர் 30%, 35%லாம் வந்து போடுறாங்க வேட்டு மட்டும். ஸோ அது மாதிரி வெவ்வேறு விதமாக வரி வசூல் பண்ணுறாங்க. பட் அது வந்து ஒட்டு மொத்தத்தில் வந்து 1/3 தான், 2 வந்து இவர் மத்திய அரசுக்கு தான். சரி, 20-25 ரூபாங்க பேஸ் ப்ரைஸு, மீதி அத்தனையும் வரின்னா பார்த்துங்க, இன்றைக்கி 90 ரூபாய் சில இடத்துல 100 ரூபாய்லாம் கூட போயிருக்கு. 75 ரூபாய் வரின்னா நிச்சயமாக நினச்சி பார்க்க முடியல. இறுதியாக ஒரு கேள்வி, இந்த பெட்ரோல் விலை டீசல் விலை எப்போ குறையும் நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அவர் தான் சொல்லிட்டாரு குறைக்க முடியாதுன்ட்டாரு. குறைக்க முடியாதுனா குறைக்க மாட்டோங்கிறாங்க. அப்போ இப்போ 90-95 ரூபாங்கிறது அதிகரித்து தான் போகணும். இல்லை, இன்னும் அதிகரித்து தான் போகும். எப்படின்னா இவங்க வரியை கொண்டு வந்து உயர்த்தி வச்சுட்டாங்க, வரியை உயர்த்தி வச்சுட்டாங்க, அதிகபட்சமாக உயர்த்தி வச்சுட்டாங்க. இப்போ இனிமேல் வந்து க்ரூடு ப்ரைஸ் ஏறுனுன்னா க்ரூடு ப்ரைஸ் ஏறுது, அதனால் நாங்கள் என்ன ஏற்றுறோம்னு சொல்லுவாங்க. அங்கே கச்சா எண்ணெய் இன்னும் வேறு அதிகமாக வாங்குவாங்க. இல்லை, இப்போ இதுதான் கேள்வி. இப்போ அங்கே டீரெகுலேட் பண்ணிவிட்டு கச்சா எண்ணெயின் விலை குறையும் போது அந்த பலன் நமக்கு கிடைக்காம வரியை உயர்த்திட்டீங்க. குறையும் போது அந்த பலன் கிடைக்காது, ஆனால் உயரும்போது நான் திரும்ப அதுலேருந்து ஏற்றுவேன் அப்படிங்கிறீங்க. விலை உயர்ந்ததுன்னா நான் இன்டர்நேஷ்னல் கச்சா எண்ணெயை காட்டுவேன், குறைஞ்சதுன்னா நான் எதுவும் சொல்ல மாட்டேன். பார்லிமெண்ட்டில் போய் சட்டத்தை திருத்தி கூட அதை விலையை உயர்த்தி வச்சுருவீங்க, வரியை உயர்த்தி வச்சுக்குவேன். இப்போ மக்களுக்கு பாவன வரி கொள்கை, இது என்ன வரி கொள்கைன்னு நீங்கள் எப்படி இந்த வரி கொள்கையை பார்ப்பீங்க? இதெல்லாம் செஞ்சுட்டு அவர் சொல்கிறாரு குறைக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாரு. எப்படி குறைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க, மறைமுகமாக வந்து குறைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. ரொம்பவே ஒரு இக்கட்டான நிலைமை நோக்கி தான் சாதாரண மக்களுடைய வாழ்வாதாரம் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த பெட்ரோல் டீசல் விலையை மையமாக வச்சு தான் அவங்களுடைய பிழைப்பும் இருக்கும், அடுத்த கட்டத்தில் நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க. வாழ்வு முன்னோட கலந்த ஒரு விஷயமா இருக்கு. ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பகிர்ந்துருக்கிறீங்க, எப்படி இந்த முறை நிகழ்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறீங்க. எங்களோட வந்து உங்களுடைய வருகையினும் கருத்தும் தலைப்பினுக்காக பதிவு செய்திருக்கு. மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு மணி மேட்டர்ஸ் நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.